ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன். ஜும்மிஸ் கிச்சனில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு, பட்டர் தயாரிக்கிறது. பாருங்கள் பட்டரை எவ்வளோ சூப்பராக தயாரிச்சிருக்கோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பட்டர் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்ணெய் எடுத்துடலாம். நம்ம வந்து பசும்பாட்டு பாலில் நான் எடுத்து ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நான் இந்த பாருங்கள் ஒரு மாதம் நான் சேர்த்தது நிறைய இருக்குது பாருங்கள். இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஐஸ் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்குவோம். ஐஸ் வாட்டர் போட்டாச்சு, ஐஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். பட்டர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பார்த்தீங்களா. இதை வந்து நல்லா ஐஸ் வாட்டரில் ஒரு 2-3 தடவை தண்ணி வச்சு நல்லா நம்ம கழுவிக்கணும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். திரும்ப ஒரு தடவை நம்ம ஐஸ் வாட்டரு ஐஸ் போட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் பாருங்கள். பட்டர் ரெடி ஆயிடுச்சு. மிக்சி ஜார் இந்த மாதிரி வலுவலுப்பு ஆயிரும். நம்ம வெந்நீர் வச்சு நம்ம அதை கழுவிடணும். பட்டர் பாருங்கள் வீட்டிலே எவ்வளோ ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம பசும்பால் கிடைச்சா நம்ம மிஸ் பண்ணிடாமல் வாங்கி பாலும் நம்ம சாப்பிட்லாம், பட்டர் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. நம்ம வீட்டிலே பட்டர் பண்ணிடலாம், வெண்ணெய் எடுத்துடலாம். இந்த பட்டர் வந்து நம்ம ஒன்று ஐஸ் வாட்டர் ரெண்டு தடவை ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஐஸ் வாட்டர் போட்டிருக்கேன். இதில் உள்ள மோர்லாம் வெளியாகணும், அதனால் இப்படி நல்லா நம்ம எடுத்து நல்லா சுத்தமாக எடுத்துடலாம். ரெண்டு தண்ணி வச்சு கழுவுனா போதும், பட்டர் ரெடி ஆயிடும். அந்த மோர் பாருங்கள் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நமக்கு பட்டர் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக பட்டர் தயாரிச்சாச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலையே பசுமாட்டு பாலில் நம்ம பட்டர் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த வெண்ணெய். இந்த வெண்ணெயில் நம்ம நெய்யும் ஊற்றிடலாம். நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.